கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலை ஸ்பைசி மக்ரூனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க செய்முறையை பார்க்கலாம். நம்ம மக்ரூனியை தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்குவோம். கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம். அதில் மக்ரூனி அதில் போட்டுருவோம். இப்போ முக்கால் பத்துக்கு வெந்து வட்டுறோம். எண்ணெய் நம்ம எதுக்கு ஊற்றினோம்னா, அதில் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக வடிக்கும் போது அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் போட்டிருக்கோம். பாருங்க, நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம அதை வடித்து எடுத்துக்கலாம். வாங்க மக்ரூனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்குவோம். வெங்காயம் வதங்கி வரலாம். வெங்காயம் வதங்கி சீரலி தக்காளி போட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கி வரட்டும். பச்சை மிளகாய் அதிலே போட்டுடலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் கொஞ்சம் வதக்கிப்போம். கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, அதையும் நல்லா வதக்கிப்போம். அதிலே கேரட்டு போட்டுடலாம். கேப்சிகம் போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுருவோம். நல்லிக்கீரையாலே போட்டுக்கலாம். அப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்க்க போகிறேன். அப்போ நீ வெந்துருச்சு, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காய் விழுகிற வரைக்கும் நீ தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம். மூடி போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ வேக வச்சு வெடிச்சு வச்சுருக்கேன் மக்ரூனி, அதிலே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு உடனே நம்ம செஞ்சிட்டோம். கொஞ்ச நேரம் தம் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா மக்ரூனி ரெடி ஆயிடுச்சு. பவுலில் சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வியூயர்ஸ், இந்த வீடியோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ தொடர்பான சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.